அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. ஸோ புது வாரம் எக்ஸைட்டடாக இப்போ மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ மாதிரி ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ரெண்டு பேருமே மந்த்லி ரீசார்ஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆண்ட்ராய்ட் 13ல் இன்னொரு ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்ப்ளஸ் 9 சீரீஸ் இதோட பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 800ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஏர்டெல் அவங்களுடைய மந்த்லி ரீசார்ஜ் பிளான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் தான் கொடுத்துருந்தாங்க, ₹259. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று ₹296, இன்னொன்று 310. 296 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து 25 GB டேட்டா 30 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 25 GB டேட்டா வந்து நீங்கள் 10 நாள்லேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு MB டேட்டாக்கும் 50 காசு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். 25 MBக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஹை ஸ்பீட் டேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடும் குறைஞ்சிடும் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. SMS அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 SMS ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸீட் பண்ணும்போது அதுலேயும் ₹1 அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ₹310 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெய்லி 2 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 GB டேட்டாவும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் 4G இருக்கும். ஒன்ஸ் இந்த 2 GB உங்களுக்கு ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் ஸ்லோ டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுலேயும் உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் SMS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இந்த ரெண்டு பிளான்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ப்ரைம் வீடியோ வந்து 30 நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஃபாஸ்டாக் வந்து 100 ரூபீஸ் கேஷ்பேக் இருக்குது. அப்போலோலையும் வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கான 24/7 சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இவங்க இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மந்த்லி ரீசார்ஜ் பிளானுக்கும். வோடஃபோனும் அவங்க தரப்புலேருந்து மந்த்லி ரீசார்ஜ் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரெண்டு பிளான் சொல்லியிருக்காங்க, ஒன்று 30 நாளைக்கான பிளான், இன்னொன்று 31 நாளைக்கான பிளான். 30 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 327 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 31 டேஸ்னா 10 ரூபாய் அதிகம், 337 ரூபீஸ். இங்கே டேட்டா ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 டேஸ், அதாவது 327ல் வந்து உங்களுக்கு 25 GB டேட்டா மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பர் டே நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் SMS, அன்லிமிட்டட் காலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக வி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதே 337 31 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 GB டேட்டா வந்து 3 GB டேட்டா உங்களுக்கு அதிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வோடஃபோன் அவங்க தரப்புல இருந்து 30 டேஸ், 31 டேஸ் அப்படின்னு ரெண்டு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 லேட்டஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்டேட், பிக் சேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இனிமேல் நடக்கலாம். ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோனே ரீடிசைன் பண்ணலாம், இன்னொன்று வந்து உங்களுக்கு சிம் கார்டுக்கு என் கார்டு போடலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் ஆண்ட்ராய்ட் 13 ரிவீலாக இருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் இன்டகிரேட்டட் ஈசிம் நெட்ஒர்க் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது, அதாவது சிம் ட்ராயரில் வந்து ரெண்டு சிம் ஃபிசிக்கலாக போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈசிம் அப்படிங்கிறத வந்து ஆண்ட்ராய்ட் 13 இவங்க கொண்டு வருவாங்க, அதுவும் டூவல் ஈசிம், ரெண்டு சிம்மையுமே வந்து நம்ம ஈசிம்மாக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வந்து ஃபோன் டிசைன், அதாவது சிம் ஸ்லாட் இடம், சிம் ட்ராயர்ஸ் இடத்த வந்து ரிமூவ் பண்ணி ஃபோனே கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பிக் அப்டேட் இப்போ ஆண்ட்ராய்ட் 13 பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆயிருக்கு. சாம்சங்குடைய A73 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட அவுட்லுக் டிசைன் கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸும் வந்து அஃபிஷியலாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 778 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் 120Hz சூப்பர் அமலட் பேனலோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே 108MP கேமரா அப்படின்னு தெரியுது. OIS சப்போர்ட்டோட தான் இவங்க கேமராஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட இது இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அஃபிஷியல் ப்ரைஸ் இன்னும் ரிவீல் பண்ணலாம், இது 40,000 கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஒன்ப்ளஸ் 10 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதனால ஒன்ப்ளஸ் 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இப்போது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்ப்ளஸ் 9 ப்ரோ ரெண்டுமே வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து 5000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது 49,999 கிட்டே இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு 44,999 அவைலபிளாக இருக்குது. அதே ஒன்ப்ளஸ் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 கிட்டே இருந்தது, இப்போ 59,999 வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் ஆஃபர்,
ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 9 ப்ரோ ஆஃப்லைன்லேயும் 5000 ரூபாய் கம்மியாக தான் இருக்குது, அதாவது 59,999. பட் நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் ஒன்ப்ளஸ் 9 வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் லான்ச் ப்ரைஸ்லேருந்து கம்மி, எஸ் 40,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை 9 வாங்குறீங்கன்னா ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் 10,000 ரூபாய் ஆஃபரோட. ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ், அதாவது 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த வாட்டி 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்த நம்பர் சீரீஸில் ஒரு 4G டிவைஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இது Realme 9 4G இந்த பேர்ல லான்ச் பண்ண போறாங்க. இது April 7th இந்தியால லான்ச் ஆக போறதா வந்து லான்ச் டேட்டோ ரிவீலா இருக்கு. April 7th அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே Realme GT 2 Pro இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அதுல தான் வந்து Realme 9 4G டிவைஸும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இது கேமரா சென்ட்ரிக் டிவைஸா இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கறத வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போன் 108 MP இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 4G டிவைஸ் இது மீடியா டெக் ஹிலியோ G96 இந்த சிப்செட்ல வர இருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு IPS LCD பேனலோட இவங்க கொண்டு வராங்க. 5000 mAh பேட்டரி, 50 MP ட்ரிப்பிள் சென்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ மோட்ரோலா தரப்புலேருந்து மோட்டோ G22 இதுவும் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். ஆண்ட்ராய்ட் 13 வந்ததுக்கப்புறம் எதுக்கு எண்டு கார்டு போட போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஷேரிங் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து ஆஜன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.